இலங்கையிலிருந்து வெளியேற தயாராகும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். நாளை முதல் நாடு முழுவதும் தனியார் பேருந்து சேவை இடைநிறுத்தம். தலைமறைவான அரசு தலைவர் கோட்டாபய ஆளும் தரப்பு எம்பி தகவல். வடக்கிலிருந்து ராணுவத்தை அகற்றுமாறு புலம்பெயர் சமூகம் அழுத்தம். ராணுவ முகாமில் எரிபொருளை பெற்றுக்கொள்ள வைத்தியர்களுக்கு சந்தர்ப்பம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் நாட்டை விட்டு வெளியேற தயாராகி வருவதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. தமது பயணத்துக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது ராஜதந்திர கடவுச் சீட்டுகளை தயார் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலையை அடுத்து இந்த நிலை எழுந்துள்ளதாக நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதுவரை ராஜதந்திர கடவுச்சீட்டை தயார் செய்யாத பெருமளவிலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கான புதிய விண்ணப்பங்களை பதிவு செய்து வருவதுடன் கடவுச்சீட்டு காலாவதியானவர்களும் அவற்றை புதுப்பித்து வருகின்றனர். நாளை முதல் நாடு முழுவதும் தனியார் பேருந்து சேவையை முழுமையாக நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெவன் விஜயரத்ன தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். பொது போக்குவரத்து சேவையை தொடர்ந்து கொண்டு செல்லும் நோக்கில் தனியார் பேருந்துகளுக்கு இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து சாலைகளில் எரிபொருளை வழங்குமாறு அரசாங்கம் இதற்கு முன்னர் அறிவுறுத்தியது. எனினும் இலங்கை போக்குவரத்து சபையின் சில பிரதேச பேருந்து சாலைகளில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே எரிபொருள் வழங்கப்படுகிறது. அத்துடன் சில இடங்களில் எரிபொருள் வழங்க மறுக்கப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ தலைமறைவான அரசு தலைவர் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தீப வீரக்கொடி குறிப்பிட்டுள்ளார். ஆளும் கட்சியைச் சேர்ந்தவருக்கும் அரசு தலைவரை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்காது எனவும் அவர் தெரிவித்தார். எனவே மக்கள் பிரச்சினைகளை அரசு தலைவருக்கு தெரிவிப்பதற்கு வெகுசன ஊடகங்களே ஒரே வழி என தெரிவித்த அவர், ஊடக நிறுவனங்களுக்கு எரிபொருளை பறிப்பதன் மூலம் அந்த வாய்ப்பு பறிக்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வடக்கிலிருந்து 16 ராணுவ படையணிகளை மீளப்பெறுவதற்கு புலம்பெயர் விடுதலை புலிகள் சர்வதேச சமூகத்தின் மீது செலுத்திய செல்வாக்கு அம்பலமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிலங்கை ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூலோபாய மையங்களில் நிலை கொண்டுள்ள இந்த படையணிகளை பராமரிப்பதற்கு அரசாங்கம் பெருமளவு பணம் செலவழிப்பதாக புலம்பெயர் விடுதலை புலிகள் சர்வதேச சமூகத்திற்கு அறிவித்துள்ளனர். அதேபோல இந்த படையணிகளை பராமரிப்பதன் காரணமாக அரசாங்கத்தின் டாலர் கையிருப்பு குறைந்துள்ளதாகவும் சர்வதேச விடுதலை புலிகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இந்த முறைப்பாடுகளுக்கு அரசாங்கம் பதில் அளிக்கவில்லை என செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தொடரும் எரிபொருள் நெருக்கடி காரணமாக அருகாமையில் உள்ள ராணுவ முகாமிலிருந்து எரிபொருளை பெற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பம் வைத்தியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு ராணுவ தளபதியும் இணக்கம் தெரிவித்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வைத்தியர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் எரிபொருளை விநியோகிக்கும் போது கலவரம் ஏற்படும் சம்பவங்களை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையிலிருந்து வெளியேற தயாராகும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். நாளை முதல் நாடு முழுவதும் தனியார் பேருந்து சேவை இடைநிறுத்தம். தலைமறைவான அரசு தலைவர் கோட்டாபய ஆளும் தரப்பு எம்பி தகவல். வடக்கிலிருந்து ராணுவத்தை அகற்றுமாறு புலம்பெயர் சமூகம் அழுத்தம். ராணுவ முகாமில் எரிபொருளை பெற்றுக்கொள்ள வைத்தியர்களுக்கு சந்தர்ப்பம்.